மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து காத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? அதான் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, பாடுங்களே. எனக்கு நல்லா பாடத்து பிரமாதமாக பாட தெரியாது. இதே கிராமத்தில் இருக்கும்போது நாட்டுப்புற பாட்டு பாடுவேன். எனக்கு நாட்டுப்புற பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் என்ன உங்களை கச்சேரியா பண்ண சொன்னேன், பாடுங்களே. மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து மழை காத்து. காத்து மழை காத்து, மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து. காத்து மழை காத்து, ஒயிலாக மயிலாடும் அல போல மனம் பாடும். மேகம் கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து. காத்து மழை காத்து, தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன. தென்றல் பட்டு ஆடும் ஒட்டு அள்ளி வந்த வாசம் என்ன. ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து, ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என்னென்னமோ ஆகி போச்சு. சேராமல் தீராது வாட குளிரில வாடுது மனசு. வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் சேனல். இன்னைக்கு ஒரு ஜாலியான ஈவினிங் பிளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு சாயங்காலம் செம்ம மழைங்க, பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நல்லா அந்த மழையெல்லாம் ரசிச்சுட்டு சாயங்காலம் ஒரு சுட சுட ஏதாவது சாப்பிட்ணும் போல இருந்தது. அதனால் என் அவல் கேசரி செய்கிறேன். இந்த அவல் கொஞ்சம் மீதி இருந்தது, சரி அதில் ஒரு கேசரி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவலை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ரவை மாதிரி நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு வாணலில் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். கூடவே முந்திரி பருப்பு திராட்சை போட்டு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு டம்ளர் அவலுக்கு 2.5 டம்ளர் வீதத்தில் தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா அது கேசரி பதத்துக்கு வரும். இப்போ நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவலை கொட்டிடலாம். இப்போ இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு அவல். இந்த நேரத்தில் ஒரு டம்ளர் அவலுக்கு 1 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரையை போட்டு நல்லா கிண்டிடலாம். இப்போ சர்க்கரையை போடும்போது நமக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்போ இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கூடவே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் கேசரி சாப்பிடும்போது நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். இப்போது நெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே கொஞ்சம் மசாலா டீயும் போடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன். ஒரு பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே தட்டி போட்டுக்கிட்டேன். இது நல்லா கொதித்த உடனே நம்ம டீ தூளை போட்டுக்கலாம். இப்போ நான் 2 பேருக்கு டீ போட போகிறேன், அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் லெமன் போட்டு அதை லெமன் டீயாக கூட குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், காலையிலே காய்ச்சி வச்சுருந்த பால் வந்து அதில் 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சர்க்கரை அது கூடவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மழைக்கும் இந்த டீக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒட்டியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மேலே மழையெல்லாம் ரசிச்சுட்டு ஒரு 7 மணி போல் சப்பாத்தியும் காளான் கிரேவியும் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நல்லா சப்பாத்தி மாவில் உப்பு போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு சப்பாத்தி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல வாசமாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கிறேன், கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கிரேவி செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மாவை நான் ரெடி பண்ணி வச்சுட்றேன். இப்போ நான் கிரேவிக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிறேன். ஒரு 10-15 பல் இருக்கும். ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்துக்கிறேன், கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்ம வச்சுட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அப்படியே வச்சுட்டேன். இப்போ கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரு 2 காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன், கூடவே நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கலாம், 2 காஞ்சி மிளகாயும் இதோட போட்டுக்கலாம். இப்போ கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்ட உடனே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியே போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி மாதிரி நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம வதக்கணும்னா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை போட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுறேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற காளானை போட்டுக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எளிமையானது தான், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் அதை மூடி கொதிக்க வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரித்து மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிறேன். இது ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த கிரேவிக்கு. கொஞ்சம் மேலே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போது சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம எப்போ வேணால் நம்ம செஞ்சிடலாம், டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சப்பாத்தியை உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கஸ்தூரி மெத்தி இந்த சப்பாத்தியில் போட்டு செஞ்சோன்னா ரொம்பவும் வாசமாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்போவுமே நம்ம ரவுண்டாக தான் சப்பாத்தி போடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். எப்போவுமே சப்பாத்தி போடும்போது முதல்ல எண்ணெய் ஊற்றக்கூடாது. நல்லா சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் பப்புள்ஸ்லாம் வரும்போது நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப சூப்பராக வரும் சப்பாத்தி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நெய் கூட பயன்படுத்தலாம்.
இப்போ சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சப்பாத்திக்கும் அந்த காளான் கிரேவிக்கும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நீங்கள் கூட ட்ரை பண்ணி பாருங்க. நான் குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்தில் ரெண்டு முறையாவது பாலில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா இந்த கொரோனா பீரியட் வந்ததுலேருந்து இந்த மாதிரி பழக்கம். ஆனால் சர்க்கரை போட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.